श्रीमद् भगवत गीता का 17वां अध्याय हम सभी को गीदी श्रीमद् भगवत गीतेनुடைய 17வது அத்தியாயம் நம் அனைவருக்கும் சாத்வீகம் ரஜோகுணம் தாமசீகம் இந்த மூன்று விஷயங்களை நல்ல விதமாக விளக்கம் அளிக்கின்றது. இந்த மனிதன் சாத்வீகமான மனநிலை உடையவர்கள், யாருடைய தானம் சாத்வீகமானது, யாருடைய உணவு சாத்வீகமானது, யாருடைய தவம் சாத்வீகமானது, யாருடைய அச்சரணம் சாத்வீகமானது, யாருடைய ரஜோகுணம் யாருக்கு தாமசீகமானது. இன்று கலியுக கடைசியில் அனைவருடைய அச்சரணமும் அனைவருடைய சுபாவமும் கர்மம் யஜ்யம் தவம் தானம் புண்ணியம் அனைத்தும் தாமசீகமாகிவிட்டது. இது வந்து மிக ஆழமான ஞானத்தினுடைய விஷயமாகும். எனவே இந்த விஷயங்கள் கூட அவர்களுக்கு சுகம் கொடுப்பதில்லை. பக்தி பூஜை பாடம் எங்கு வந்து சேர்ந்து விட்டது பாருங்கள். சாத்வீகமான பூஜை தேவி தேவதைகளுடைய பூஜையாகும், பகவானுடைய பூஜையாகும். கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது ரஜோகுணமான பூஜை விருப்பங்கள் அதிகமானது. சுயநல பாவனையோடு செய்கின்றோம், தேவதைகள் அதிகமாகி விடுகிறார்கள். தாமசீக பூஜை என்பது பூத பிரேதத்தினுடைய பூஜை. இன்றைய காலத்தில் இதுவே அதிகமாகி விட்டது. இன்று தந்திர மந்திர செய்பவர்கள் நிறைய பிரபலமாகி விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது, அதனால் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கின்றார்கள், செய்விக்கின்றார்கள். உலகில் இது மிகப்பெரிய பிரச்சனையாகி விட்டது. இது செய்து நடந்து கொண்டிருக்கிற இதற்காக கோர்ட்ல கேஸ் போட முடியாது, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இதற்கு சட்டதிட்டங்கள் எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்திர கிரியைகள் மூலமா மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய பாவம். பூஜை செய்யக்கூடியவர்கள் அந்த நிலையையே அடைகின்றார்கள், பூத நிலையையே. எனவே இந்த காரியங்கள் மக்கள் செய்கிறார்கள், இதனுடைய அதோ கத்திங்கிறது அடைந்தே தீருவார்கள். கர்மத்தினுடைய விளைவுகள், எந்த மனிதன் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள், யார் சுயநல வசமாகி காரியங்கள் செய்கிறார்கள், அவர்கள் அதனுடைய பலன் அடைந்தே தீரும், கிடைத்தே தீரும். கஷ்டமாக இருப்பார்கள். தவறான பாவனையோடு செய்யப்படுகின்ற காரியம் அது எனக்கும் கஷ்டத்தையும் வந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த சுயநலமற்ற பாவனையோடு செய்யப்படுவதில்லை. இது பாத்திரத்தை அறிந்து கொடுக்காத தானம் சாத்வீகமான தானம் இல்ல தாமசீகமான தானம். லட்சாதிபதி கரோட்பதியா இருக்கிறாங்க, மற்றவங்களும் கோடீஸ்வர் நல்ல நல்ல வீடுகள் கட்டி இருக்கிறாங்க. ஆகையால் இந்த தாமசீகமான பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே செல்கின்றது. எந்த மனிதனுக்கு தானம் கொடுக்கின்றோம், அவங்க யோக்கியமா தகுதி இல்லை என்றால் அதை தவறாக பயன்படுத்தினால் அதன் அவங்களுடைய கிரிமினல் அதிகமாகிட்டே இருக்கும். இன்னும் அதிகமான பாவம் நம்மையும் வந்து சேரும். ஆகையால் நாம் அனைவரும் ஒன்று இந்த நிலையிலிருந்து மிக கடந்து போகணும். தாமசீகம் தந்திர மந்திரத்தினுடைய இதிலிருந்து விடுபடணும். நம் தன்னுடைய பாதுகாப்பிற்காக ராஜயோக பயிற்சி அவசியம் செய்யணும். தன்னுடைய பவர்ஃபுல் சங்கல்பங்கள் கட்டாயம் செய்வோம். இந்த விஷயங்களிலிருந்து பயமற்றவர்களாக நிர்பயமாக இருப்போம். ஒருவேளை நீங்கள் மிகவும் நிர்பயமாக இருந்தீர்கள் என்றால் ராஜயோக பயிற்சி செய்தால் இந்த பூத பிரேதத்தினுடைய பயத்திலிருந்து விலகி விடப்பட்டு இருக்க முடியும். மிக நல்ல விஷயம் இந்த அத்தியாயத்தில் எழுதப்பட்டுள்ளது. சொல் சாத்வீகம் யாருடையது கருதப்படும், கர்மம் யாருடையது சாத்வீகமாக இருக்கும். தன்னை சோதனையும் செய்வோம், நான் சாத்வீகமா இருக்கிறேனா தாமசீகமா இருக்கின்றேனா பாருங்கள். யாருடைய சொல் வந்து சாத்வீகமாக இருக்கும், யாருடைய மனம்
தன்னை வந்து கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள், யார் வந்து அகிம்சையாக இருக்கிறார்கள், யாருடைய பாவனை சுத்தமாக இருக்கின்றது அது சாத்வீகமானதாகும், சுப பாவனையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனம் அனைவருக்குமே வந்து சக்திசாலியாக இருக்கிறது, சாத்வீகமா இருக்கிறது. இன்று மனிதர்களுடையது தாமசீகமாயிட்டு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைப்பதாக மனதனுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு வந்து தென்படுவது இல்லை. அவ மற்றவங்களுடைய கெடுதலையே நினைக்கிறார்கள். மனதை கட்டுப்படுத்துற விஷயமும் இல்லை, அதை சாத்வீகமாக ஆக்கக்கூடிய விஷயங்களும் இல்லை. மனம் அங்கு இங்கு அலை பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் நாம் அனைவரும் இந்த விஷயங்கள் மீது கவனம் கொடுப்போம். இந்த சாத்வீகமான மனம் நாம் வந்து எங்கேயும் அலைப்பாய்வதில்லை. அவங்களுடைய மனம் சாந்தியா இருக்கிறது. யாருடைய மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவங்க உண்மையிலே சாத்வீகமாக இருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய மனதில் இதற்கு எதிராக உள்ளது, மற்றவங்களை பற்றி சுப பாவனை வைக்காமல் துர்பாவனை வைக்கிறோம் என்றால், நாம் நமக்காக தனக்காக விதை முள்ள விதைக்கின்றோம், அதை தான் நாம் அறுவடை செய்வோம். இதனால் பிரச்சனைகள் அதிகமாகிறது, துக்கம் கிடைக்கின்றது. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கின்றேன். ஒரு நிமிடத்தினுடைய ஒரு மாமியாருடைய போன் வந்தது. என்னுடைய மருமகள் என்ன ரொம்ப துன்பப்படுத்துறாங்க, நான் தனியாக சென்று இருந்தாலும் அங்கேயும் வந்து என்னை தொல்லை செய்கிறார்கள், என்ன சுகமாக நிம்மதியாக வாழ விடுவதில்லை, வாழ விடமாட்டேன்கிறாங்க. நான் என்ன செய்கின்றேன், என்ன செய்வது? நீங்க அவங்களுக்கு அன்பு கொடுங்க, ஜென்ம ஜென்மமா துன்புறுத்தி வந்தீர்கள். பாருங்கள், இது நாம் விதைத்தது, இது பூர்வ ஜென்ம முற்பிறவியினுடைய விஷயங்கள். நம்மளுக்கு பலன் நம்ம அறுவடை செய்திதான் தீரணும். அன்பு இல்லை, இவ்விதமான எல்லாமே ஆகிவிட்டது. ஆகையால் நாம் தன்னுடைய பாவனைகளை சுத்தம் செய்வோம், அப்பொழுதுதான் மிக நன்றாக ஆகும், மிக நல்ல உறவுகளானது அமையும். அகிம்சை எல்லாத்தை விட பெரிய தவம், சரளமாக இருப்பது மிகப்பெரிய தவம். சக நல்ல யோகிகள் கவனம் கொடுங்கள், எவ்வளவு மனதை கட்டுப்படுத்துவோம் சுப பாவனைகளில். இன்று இதுதான் எல்லாருக்கும் இல்லாமல் ஆகிவிட்டது. இன்று இந்த தவத்தை வந்து நாம் அதிகப்படுத்துவோம். எனவே சமூகத்தில் பிரச்சனைகளுடைய சூழல் ஆகிவிட்டது சுப பாவனை இல்லாதனால். அகிம்சை மிகவும் விடுபட்டு விட்டது. ஹிம்சையினுடைய பிரபலம்ங்கிறது எங்கு பார்த்தாலும் உள்ளது. பூத பிரேதத்தையே அனைவரும் பயன்படுத்துகிறார்கள், செய்விக்கின்றார்கள் அந்த வேலைகளை. ஆனால் இந்த ஹிம்சையில் இதனுடைய ஹிம்சை செய்யக்கூடியவங்க, சமைக்கிறவங்க, சாப்பிடக்கூடியவர்கள் அனைவருக்கும் செல்லும். ஆகையால் நாம் அனைவரும் இந்த சாதனையில் தவத்தில் ஈடுபட வேண்டும். இது பாரதத்தினுடைய விஷயம். ஒருவேளை மீண்டும் நாம் தன்னுடைய மூல நிலையை அடைய விரும்பினால் தன்னுடைய மூல கலாச்சாரத்தை அறிந்து கொள்வோம். நாம் கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வோம். இங்குமே நமக்கு அனைத்துமே கிடைக்கும். பாருங்கள், நாம் கொரோனாவினுடைய காலம் வந்து விட்டது, யாருக்கு வந்து தெரிவதே இல்லை. எப்படிப்பட்ட எதிரி வந்து, கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்மளோடு யுத்தம் செய்வார், போராடி நம்ம அனைத்தையும் அழைப்பார்கள் என்று என்னென்னலாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்னென்ன வேலைகள் செய்யறாங்க மக்கள் வந்து, நிர்வாகமும் அரசாங்கத்தால செய்ய முடிவது இல்லை, என்னென்னலாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோர்ட் அதுல கவனம் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. ஆகையால் இது மனிதர்களுடைய தெய்வீக சம்பிரதாயம் என்பது இல்லை. இதில் அந்த உண்மையான தவம் இல்லை, அதில் சேவா பாவமும் இல்லாமல் ஆகிவிட்டது. வெறும் பண பாவனை மட்டுமே வந்துவிட்டுள்ளது. இது அதிகத்திலும் அதிகமான பணம் இந்த காலத்தில் சம்பாதிக்கணும் என்று, ஆனால் பாவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த பணம், புண்ணிய கருமத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பணம் இல்லை, நியாயபூர்வமாக சம்பாதித்த பணம் இல்லை இது. எனவே இந்த செல்வம் அப்படிப்பட்டவர்களுக்கு வரும் காலத்தில் மிகவும் கஷ்டத்தை கொடுக்கும். மக்கள் சொல்லுவாங்க, நான் நிறைய புண்ணியம் செய்து எனக்கு என்ன ஆகிட்டது, இப்படி நடக்கிறதே என்று, பகவான் எனக்கு ஏன் இப்படி கெடுதல் செய்கிறார். ஆனால் பணத்தினுடைய பேராசையின் காரணத்தினால் மனிதர்கள் இந்த கஷ்டங்களை அடைகின்றார்கள். இது ஞானம், இதனால் சமூகத்தில் மிக அதிக கஷ்டங்கள் அதிகமாகிவிட்டது. பிரம்மச்சரியத்தினுடைய சாதனை முழுமையா மறைந்து விட்டது.
நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய தவம் தபஸ்யா. இத தவம் அதனாலதான் கருதப்படுகிறது. இதனால் தனக்குள் தானே நிறைய சக்தி அதிகமாகிறது, பொறுமை சக்தியும் அதிகமாகிறது, தன்னுடைய சம்ஸ்காரங்களை கட்டுப்படுத்த முடிகிறது நம்மால். ஆனால் இந்த நாம் இந்த நிலைக்கு வந்துவிட்டோம். நாம் இவ்வளவு ஈஸ்வரிய சக்திகளை அடைய வேண்டும் என்றால் பிரம்மச்சரியத்தினுடைய தவத்தில் ஈடுபடணும். வாழ்க்கையினுடைய ஆனந்தம் அடைய முடியும். இதனால் நம்முடைய புத்தி சக்தியும் அதிகமாகும். மிக முக்கியமானது, நம்முடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இதில் இன்றைக்கு மிக அவசிய தேவையாகும். யாருக்கு வந்து கொரோனா வருகின்றதோ அவங்க வந்து புண்ணிய ஆத்மாக்களுக்கு வருவதில்லை, பவித்திர ஆத்மாக்களுக்கு வருவதில்லை. யார் வந்து கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை வாழல, இது யார் இதற்கு எதிராக உள்ளார்கள், யார் தன்னுடைய உள்ளார்ந்த சக்திகளை இழந்து விட்டார்கள், அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டது. அவர்களை தான் இது வெகு சீக்கிரம் தாக்குகின்றது. வாருங்கள், நாம் அனைவரும் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய இந்த அத்தியாயத்திலிருந்து சத்வீக தானம் செய்வோம், சத்வீக தவம் செய்வோம், சத்வீக கர்மம் செய்வோம், தனது உணவையும் சத்வீகமாக எடுத்துக்கொள்வோம், தன்னுடைய அச்சரணத்தை சத்வீகமாக்க முழுமையாக செய்வோம், அனைத்தையும் சத்வீகமாக ஆக்குவோம். வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தினுடைய சுகத்தை ஆனந்தத்தை மீண்டும் அடைய முடியும். ஓம் சாந்தி.